மார்க்கோ யான்சன் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் நம் பேட்ஸ்மேன்களை எல்லாம் கதிகலங்க வைத்திருக்கிறார் இந்த இளம் பவுலர். செஞ்சுரியன் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியவர் ஜோகன்ஸ்பர்க் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸிலும் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி அமர்க்கலப்படுத்தியிருக்கிறார் இந்த 21 வயது இளம் பவுலர். கடந்த IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியது ஞாபகம் இருக்கிறதா? கடந்த IPL தொடருக்கான ஏலத்தில் மார்க்கோ யான்சன் பெயர் வந்தபோது பெரிதாக எந்த அணியும் அலட்டிக் கொள்ளவில்லை. அதுவரை அவர் சர்வதேச போட்டிகளில் விளையாடியதில்லை. ஒரு மாதத்துக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மட்டும் இடம் பிடித்திருந்தார். ஆனால் எந்த போட்டியிலும் விளையாடவில்லை. இந்திய IPL அணிகள் அதிகம் கவனிக்கும் பிக் பாஷ் தொடரில் கூட முத்திரை பதித்திடவில்லை. அதனால்தானோ என்னவோ பெரிதாக டிமாண்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும் கையை தூக்கி அவரை அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கு வாங்கியது. மும்பை இந்தியன்ஸ் வாங்கியதும் அவரை பற்றிய தேடல் அதிகமானது. முதலில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த விஷயம் அவர் உயரம். 6 அடி 8 அங்குல உயரம் என்றால் சும்மாவா? போதாததற்கு இடது கை ஃபாஸ்ட் பவுலர் வேறு. அதிவேகமாக பந்து வீசக்கூடியவர் என்பதால் மும்பை இந்தியன்ஸ் அவரை ஸ்கவுட் செய்தது. அவரை 2 ஆண்டுகள் தொடர்ந்து கவனித்ததாக ஏலத்துக்கு பிறகு கூறினார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர் ஆகாஷ் அம்பானி. யான்சனுக்கு ஏலத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்கும் என்று எதிர்பார்த்தாராம் மும்பை இந்தியன்ஸ் மென்டர் ஜாகிர் கான். எப்படி இருந்தாலும் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தவிர வேறு எந்த அணியும் இவர் மீது ஆர்வம் காட்டவில்லை. ஏலத்துக்கு பிறகு நெட்ஸில் கோலியை யான்சன் போல்டாக்கியதாக வந்த ஒரு செய்தி அவர் மீது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. 2018 தென்னாப்பிரிக்கா தொடரின் போது இதே ஜோகன்ஸ்பர்க் டெஸ்டுக்காக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் கோலி. அப்போது நெட் பவுலராக இருந்த யான்சன் அவரை போல்டாக்கியிருக்கிறார். வெல் பவுல்ட் என்று கோலியை பாராட்டியிருக்கிறார். அப்போது இவரும் இவர் அண்ணனும் சேர்ந்து கோலியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வைரலானது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் IPL தொடரில் களமிறக்கப்பட்டார் யான்சன். ஆனால் 2 போட்டிகளில் மட்டுமே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 7.5 என்ற டீசென்டான எக்கனாமியோடு 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். ட்ரென்ட் போல்ட், கூல்டர் நைல், ஆடம் மில்லன் போன்ற முன்னணி பந்து வீச்சாளர்கள் இருந்ததால் அவருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு இளம் பந்து வீச்சாளராக மட்டுமே பார்க்கப்பட்டவர் தன் முதல் டெஸ்ட் போட்டியிலேயே நல்ல பெயர் எடுத்தார். ஏற்கனவே வேகத்துக்கு ஒத்துழைக்கும் தென்னாப்பிரிக்க ஆடுகளங்களில் இவர் உயரம் இவருக்கு கூடுதலாக ஒத்துழைத்தது. அதீத பவுன்சர்கள் இந்திய பேட்ஸ்மேன்களை கொஞ்சம் நிலைகுலைய வைத்தது. 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் அஸ்வின் அவுட் ஆனதை பார்த்தாலே தெரியும். ஷார்ட் லென்த்துக்கும் குட் லென்த்துக்கும் இடையில்தான் பந்து பிச்சானது. சாதாரண பவுன்ஸ் தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தார் அஸ்வின். பாயிண்ட் திசையில் தட்டிவிட நினைத்தார். ஆனால் கூடுதல் பவுன்சர் அவர் தோள்பட்டை உயரத்துக்கு பந்தை எழுப்பிவிட்டது. அதனால் எட்ஜாகி கேட்ச் ஆனார் அஸ்வின். அதுதான் யான்சனின் சிறப்பு. நல்ல வேகம், நல்ல பவுன்ஸ், அதுபோக நன்றாக லைன் மற்றும் லென்த்தை பிடிக்கிறார். பந்துக்கு லேட் மூவ்மெண்ட் கொடுக்கிறார். ரிஷப் பந்த் அவுட் ஆன போது பந்து அவர் பேட்டில் பட்டு கீப்பரை அடையும் முன் ஹான்ஸே ஆடியிருக்கும். ரிப்ளேவில் அது காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கே, வர்ணனையாளர்களே அதை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கின்றனர். இப்படி அனைத்தும் வாய்க்கப்பட்ட பவுலராக இருக்கிறார் யான்சன். அதனால் தான் KL ராகுல், மயாங்க் அகர்வால், ரிஷப் பந்த், அஸ்வின் என நன்றாக விளையாடிய எல்லா பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளையும் அவரால் எடுக்க முடிந்தது. இதுபோக ஓரளவு டீசென்டாக பேட்டிங்கும் செய்யக்கூடியவர் யான்சன். முதல் தர போட்டிகளில் சுமார் 23 சராசரி வைத்திருக்கிறார். அதனால்தான் ககிசோ ரபாடா, டுவேன் ஒலிவியர், லுங்கி எக்கிண்டி என 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் இவரையும் அணியில் சேர்த்திருக்கின்றனர். நம்பர் 7 பொசிஷனில் விளையாடுவதற்கு சரியான ஆள் அவர். அது மட்டுமல்லாமல் அவரின் சிறப்பான செயல்பாட்டால் ஒரு நாள் அணியிலும் இடம் பிடித்திருக்கிறார். விரைவில் அந்த அணியின் சூப்பர் ஸ்டாராக உருவெடுக்கக்கூடும். அடுத்த IPL ஏலத்தில் ஜஹீர் கான் எதிர்பார்த்தது போல் நிச்சயம் அவருக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கோடிகள் குவியும்.